Hello friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome back to my kitchen. இன்னைக்கு நாம ஒரு சுவையான சம்மருக்கு ஏத்த ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் பொதுவாவே மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம இன்னைக்கு மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இதுக்கு நான் ஏற்கனவே பச்சை அரிசியை வேக வெச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது உதிருதுரா வேக வெச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ நாம இந்த மாங்காய் சாதம் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஒரு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கறேன். இதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கேன். நீங்க வந்து நல்லெண்ணெய் கூட இத செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதுக்கு உண்டான தாளிப்பு என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். முதல்ல நாம கடுகு பொரிய விட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நாம உளுத்தம் பருப்பு சேர்த்த போறோம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் கடலை பருப்பு. இப்போ நான் வந்து தீய வந்து மிதமா தான் வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு துளி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தீயை மிதமாக வச்சுட்டு இந்த வேர்க்கடலை வந்து நல்லா கிரன்ச்சி ஆகிற வரையும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம், அதாவது மீடியம் ஃப்ளேம் மிதமான தீயில வச்சு செஞ்சீங்கன்னா 2-3 நிமிஷம் ஆகும். நீங்க தீயை கூட்டுனீங்கன்னா வேர்க்கடலை வந்து சரியா வறுபடாது. அப்போ வந்து உங்களுக்கு மாங்காய் சாதத்துல வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. ஸோ மிதமான தீயில வச்சு நம்ம வந்து வேர்க்கடலையை வறுக்கிறது தான் இதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இதுக்கு தேவையான காரம் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், 1 வரமிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் நல்லா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, அப்புறம் 5-8 கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து ஸ்லைட்டா வெடிக்கிற ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல புளிப்பான மாங்காய வந்து என்னோட சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட சாப்பர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து மாங்காய வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். இதுல மெயின் விஷயம் வந்து உங்க மாங்காய் சாதம் நல்ல ருசியா இருக்கணும் அப்படின்னா உங்க மாங்காய் வந்து நல்ல புளிப்பு மாங்காவா இருக்கணும். அதே மாதிரி பழுக்காத மாங்காவா இருக்கணும். அது பச்சை மாங்காய் தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும். இப்ப நம்ம வந்து இந்த மாங்காயை வந்து நல்லா சுருண்டு வர வரையும் குக் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்க போறேன். நான் வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி மாங்காய்க்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் மிதமான தீயில வச்சுட்டு இது ஒரு சுருண்டு ஒரு நல்ல தொக்கு பதத்துக்கு வர வரையும் நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இதுல வந்து நீங்க ஈரப்பதம் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்க மாங்காய் சாதம் வந்து சுவையா இருக்காது. அது ஒரு மாதிரி நசநசான்னு இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்ப பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு, அந்த ஈரப்பதம் எல்லாமும் போயிடுச்சு. இப்ப நான் வந்து இது கூட சாதம் சேர்க்க போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பச்சரிசியை வந்து 1 கப்பு பச்சரிசி, 2 கப்பு தண்ணி இந்த விகிதத்துல வந்து நான் வேக வச்சு குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்க சாதம் வந்து உதிருதிரா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த மாங்காய் சாதம் வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 3 கப்பு வேக வச்ச சாதத்தை வந்து இந்த மாங்காய் சாதத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்ப நான் அந்த தொக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாங்காய் தொக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம், அதாவது ரொம்ப மிதமான தீயில வந்து இதை நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அந்த மாங்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த ரைஸ் கூட மிக்ஸ் ஆகி சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஈரப்பதம் எல்லாமும் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஸோ நம்ம மேங்கா சாதம், அதாவது ரா மேங்கோ ரைஸ் வந்து ரெடி. இப்போ இதுக்கு தேவையான கார்னிஷிங், அதாவது ஃபைனல் டச்அப் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை வந்து ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை சர்வ் பண்ண வேண்டியதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அட்டகாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இது கூட நீங்க வந்து வாழைக்காய் சிப்ஸ் இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைன்னா பொட்டேட்டோ வறுவல், அதுவும் இல்லைன்னா சேனக்கிழங்கு ஃப்ரை இல்ல சேப்பங்கிழங்கு வறுவல் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி இதை சூடு சூடா சாப்பிடுறதை விட கொஞ்ச நேரம் ஆற விட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் வந்து ஒரு தனி சுவை. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு பிக்சரை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கூடிய சீக்கிரம் இன்னொரு ரெசிபியில சந்திக்கிறேன். பை பை.